My banner name is Jai Balaji Real Media Private Limited. My movie name is Samar. Namma padathalo namma hero Vishal sir, director Thiru sir, Ivan Shankaraja sir, Trisha, ella whole team nalla hard work pannirkaru. 1 year ni kashtapadi shooting mottham Bangkok Malaysia la edithirukka 92% heavy expense ane edithirukkenda padam. நாம் இது முன்னாடி எடுத்த படம் இது காஸ்ட்லி பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன். டெஃபினெட்டாக தான் எல்லா இந்த டிசம்பரில் வந்து படம் ரிலீஸு படம் வந்து டெஃபினெட்டாக பெரிய ஹிட்டாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. டெஃபினெட்டாக ஹிட்டும் இந்த படம் வந்து டிசம்பர் ஜாக்பாட். இது வந்து சப்பாலனா டிசம்பர்ஸ் டிசம்பர் ஆக்சுவலி ஈ ரெண்டு மந்த்து இது ஒரு டிசம்பர் கேம். எல்லாரும் வந்து எல்லா படம் பார்க்க வரேன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் டெஃபினெட்டாக எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். தேங்க்ஸ். வணக்கம், நான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். சமர் படத்துக்கு நான் வசனம் எழுதியிருக்கிறேன். இயக்குனர் திரு அவர்களோட முதல் முறையாக இந்த படத்தில் பணியாற்றுறேன். விஷால் அவர்களோட அவன் இவன் திரைப்படத்தில் ஏற்கனவே நான் வேலை செஞ்சுருக்கிறேன். விஷால் மிக சிறப்பான திறமையான ஒரு நடிகர். இந்த படத்தினுடைய ஒரு தனி சிறப்புன்னு நான் கருதுறது இதனுடைய கதைக்களம், அதுக்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான திரைக்கதை. இந்த திரைக்கதை ரொம்ப விறுவிறுப்பான, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு திருப்பங்களை கொண்ட திரைக்கதை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட்ட ஆவான் என்ன ஆவான், அவனுக்கு என்ன நெருக்கடிகள் உண்டாகும், எப்படி அதை முறியடிப்பாங்கிற ரொம்ப வேகமான ஒரு சாகசத்தை சொல்லக்கூடிய திரைப்படம். ஒரு நல்ல தொழில்நுட்ப குழு, நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பெரிய வெற்றி படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமர் இந்த படத்தை நண்பர் திரு இயக்கியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்தில் நான் 4 படங்கள் எழுதியிருக்கேன். 4 படங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படமும் பாடல்களும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சமர் படம் பொறுத்த வரைக்கும் திருக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சமர் படம் பொறுத்த வரைக்கும் என்னோடய செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். என் நெருங்கிய நண்பர் ஆர்யாவுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆர்யாக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலிமா நான் வந்து ஒரு விஷயம் அவனுக்கு பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படம் முதல்ல எனக்காக இல்லை, ஆர்யாக்காக ஆக்சுவலாக தேர்ந்தெடுத்த ஒரு கதை. ஏன்னா நான் அவனிவன் பண்ணிகிட்ருக்கும்போது ஆல்மோஸ்ட் ரிலீஸ் கிட்ட நெருங்கும்போது திரு வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் சந்தித்தோம். சந்திக்கும்போது ஒரு கதை சொன்னாப்புல உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்ல ஜென்ரலாக கதை சொல்லி ஆர்யாக்காக அப்படின்ட்டு கண்டிப்பாக அவன் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து என் மேலே கோச்சிக்க மாட்டான். ஏன்னா அதான் சொன்னேன், ஐ வாஸ் செல்ஃபிஷ். இந்த கதை கேட்டோடனே நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆர்யா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு சொல்ல வேண்டிய கதை வந்து நான் கேட்டேன், நான் இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வழக்கம் போல் அவன் மானஸ்தேன். அவன் இவன் வந்து அவனாக எனக்கு வந்து இந்த ரெண்டு ரோலில் எந்த ரோல் உனக்கு வேணுமோ அது நீ எடுத்துக்கோன்னு சொன்ன ஒரு மனுஷன். அந்த மாதிரி நான் இருப்பேனா இல்லை இருந்திருப்பேனா எனக்கு தெரியாது. பட் அந்த விஷயம் சொல்லும் போது ஓகே சூப்பர், அவனிவனுக்கு அப்புறம் பார்த்துக்கூடா, டோ கரெக்டான படங்கள் பண்ணோம், அது பிரச்சனை இல்லை, நீ பண்ணிவிடுக்கூடா, சூப்பராக இருந்தால் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னான். ஸோ அங்கே தொடங்கிச்சு அந்த பயணம். எனக்கும் திருவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட். ஸோ கண்டிப்பாக ஆர்யாவுக்கு வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு நல்ல படம் நான் வந்து அவனுக்காக நான் கதை கேட்டு கண்டிப்பாக அவனுக்கு நான் ஐம் கோயிங் டு கிவ் எம் ஈக்குவலி குட் ஃபிலிம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் சமர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சமரனாக தொடங்கிச்சு. மேடையில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கதை வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன் அவரோட டெசிஷனுக்காக. அவரோட திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் திரு இந்த கதை சொல்லி முடித்தோடனே, பிகாஸ் யூஸ்வலாக நான் கதைகள் கேட்கும்போது அண்ணனும் நானும் கேட்கும்போது இம்மிடியட் இன்ஸ்டிங்க்ட் அது நல்லா வரும் வராது, அது இம்மிடியட்டாக என்ன கட் ஃபீலிங் இருக்கோ அது வச்சு நாங்கள் பயணத்தை தொடங்கிடுவோம். எந்த படமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் பண்ண படங்கள் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் அப்படியெல்லாம் இல்லை. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் திரைக்கதை கேட்டு முடித்தோடனே
எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருந்தார்னா இந்த டீமில் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ தான் அவனிவன் முடிச்சிட்டோம். ஸோ திரு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார்கிட்ட போய் கதை சொன்னாப்புல. எனக்கு அன்றைக்கி வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து வேணா சார் இந்த வேணா விஷால் இந்த கதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். ஐம் ரியலி சாரி திரு, ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ்.